லண்டன் இமிகிரேஷன் சம்பந்தமான அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும். பத்ரிநாத் பால வெங்கடேஷன், யூனிவர்சல் ஃபார்ச்சூன் லிமிடெட். ஃபார் கான்டாக்ட் 0772330455. இமெயில் info@ufvisas.com. திருவண்ணாமலையில் சட்டமன்ற தேர்தல் 2021 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகளின் வாகன பேரணியை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் சந்தீப் நந்தூரி கொடியசைத்து துவக்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் வருகிற April 6 சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலின் போது பொதுமக்கள் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்ட வாகன பேரணியினை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலருமான சந்தீப் நந்தூரி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பொதுமக்களிடையே வாக்களிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வினை ஏற்படுத்துகிறது. முன்னதாக மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருப்பது குறித்தும் விழிப்புணர்வு வீடியோ வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் எவ்வாறு வாக்களிப்பது என்பது குறித்து செய்முறை விளக்கமும் அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி, நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மாற்றுத்திறனாளிகள் 100% வாக்களிக்கும் வகையில் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை வாக்குச்சாவடியில் செய்யப்பட்டு வருவதாகவும், மாவட்டத்தில் 27,000 மாற்றுத்திறனாளிகள் உள்ளதாகவும், அவர்கள் 100% வாக்களிக்கும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். அவருடைய சிம்பல் என்ன உங்களுக்கு அந்த பேர் கொடுப்பாங்க, அதே போல 2 யார் 3 யார் 4 யார்ன்னு கொடுப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் பார்த்துட்டு 1 போடணுமா 2 போடணுமா 3 போடுவான்னு சொல்லி ஏதாவது அவ்வளோதான், கோட் போட்டால் முடிஞ்சு போயிடுச்சு. இது முன்னால் போச்சுங்களா? வெரி குட். ஸோ இந்த சதவீதம் இந்த தடவை போடுவீங்களா? 100% எல்லாரும் வருவீங்களா? தேர்தல் பத்தி மக்கள்ல விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான ஸ்வீப் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. பல்வேறு வகையான மக்களுக்கு இந்த ஸ்வீப் ஆக்டிவிட்டி 100% வாக்களிக்கணும், நேர்மையாக வாக்களிக்கணும்னு சொல்லி, அதே போன்ற 1950 நம்மளுடைய சென்ட்ரல் கண்ட்ரோல் ரூம் நம்பர், சி விஜில் ஆப் போன்ற பல்வேறு ஆப்ஸ் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். இன்று தினம் திருவண்ணாமலை நகராட்சி இருக்கின்ற சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் மாற்றுத்திறனாளிகள் மூலமாக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணிட்டோம். முக்கியமாக இன்று தினம் ஆரம்பிச்சுட்டு இவிஎம் விவிபேட் யந்திரம் எப்படி பயன்படுத்தலாம், அந்த விவிபேட் பிரிண்டர் எப்படி ஒர்க் ஆகும், அது பட்டன் ப்ரெஸ் பண்ணி எப்படி அந்த ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் அன்றைக்கி ஓட் எப்படி போடலாம்னு சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான அந்த இவிஎம் விவிபேட் ட்ரைனிங் அவேர்னஸ் கூட இன்று தினம் நம்ம ஆரம்பிச்சிட்டோம். நம்ம மாவட்டத்தில் 10% யந்திரங்கள் எல்லாமே ட்ரைனிங்காக எடுத்துகிட்டு பல்வேறு இடத்துல இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி வச்சிட்டோம். முக்கியமாக மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு வகையான ஏற்பாடுகள் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி சிறப்பாக அவருக்கு நீங்கள் வாக்குச்சாவடியில் பார்த்தா தனி ரேம்ப் இருக்கும், தனியான ஸ்பெஷல் வீல் சேர் வசதி, ரேம்ப் வசதி, வாலண்டியர் வசதி, அதே போன்ற ஆக்சசிபிள் டேபிள், பிரெயில் லாங்குவேஜ் இருக்கின்ற ஒரு தனியான போஸ்ட், தனியான பேலட் பேப்பர் இருக்கும், அதே போன்ற சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரேட்டர்ஸ், ஸ்பெஷல் டிவிஸ், எங்கே அதிகமான காது கேட்காதவர் இருக்காங்கோ அவருக்கு ஸ்பெஷல் டிவி ஏற்பாடுகள், ஆக்சசிபிள் டாய்லெட்ஸ், வாட்டர் ஃபெசிலிட்டி போன்ற பல்வேறு வகையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே மாற்றுத்திறனாளிகள் ஏற்பாடு பண்ணுறோம். நம்ம மாவட்டத்தில் மொத்தம் 27,000 மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. அவர் எல்லாருமே 100% வாக்களிக்கணும்னு சொல்லி நிறைய சிறப்பான நிகழ்ச்சிகள் இல்லாமல் மாவட்ட நிர்வாகம் பண்ணுறோம். இன்று தினம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 வீடியோஸ் நம்ம லான்ச் பண்ணிட்டோம். இந்த வீடியோஸ் மூலமாக ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிக்கும் எந்த மாதிரி வசதிகள் அந்த வாக்குச்சாவடியில் இருக்கும்னு சொல்லி பல்வேறு வசதிகள் பற்றி அந்த வீடியோ தயார்படு செய்யப்பட்டுள்ளது. சாண்ட் ஆர்ட் மூலமாக இந்த இன்னும் நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான சாண்ட் ஆர்ட் மூலமாக இன்னோவேட்டிவாக இந்த வீடியோ ஏற்பாடு பண்ணிட்டோம். அதே போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐகான்ஸை அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு அவர் மூலமாக மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான பிடபிள்யூடி ஐகான்ஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணி அவர் மூலமாக கூட ஒரு வீடியோ தயார் பண்ணிட்டோம். இதே போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நம்ம மாவட்டத்தில் சிறப்பாக எல்லா ஏற்பாடுகள் 100% வாக்களிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது.
மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.